ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோன்காக்கா தினேஷ் கார்த்திகை பற்றி சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கனாக்கா கௌதம் காம்பீர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுதலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்தார்னே சொல்ல முடியும் குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னாக்கா இப்போதைக்கு ரீசெண்டான வந்து சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் தேர்வு செய்யப்பட்ட போது அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இளம் வீரரான தீபக் கூடாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் தினேஷ் கார்த்திக் வந்து ரொம்ப வயசாகிச்சு அவரால் வந்து இந்தியன் அணியில இதுக்கு மேலே வந்து அவரால் நல்லா ப்ளே பண்ண முடியாதுன்ற மாதிரி தவறுதலான கருத்துக்களை வெளி வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்

அவர் வந்து அவருடைய திறமையால மட்டும் தான் இந்தியன் அணிக்குள்ள வந்திருக்காரே தவிர எந்த ஒரு இன்ஃப்ளுயன்ஸையும் பயன்படுத்தி அவர் வரல அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்கோர்டு குள்ள செலெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்கு யாருக்குமே அறிகாத கிடையாது ஏன்னாக்கா அவருடைய முழு திறமையால மட்டும் தான் இந்தியன் அணியில இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனக்கு வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயங்களையும் அவர் எதிர்த்து மிக சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங் லெவலில் வந்து கொடுத்துட்டு வராரு இப்போ தற்போதைக்கு வந்து கிரேட்டஸ்ட் பினிஷர் வந்து